இப்போ பார்த்தீங்கன்னா இதே அந்த புது பக்ஸ் இந்த பக்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவல் ஹீரோய்க்கு கூட போகலாம், வேறு லெவலில் போகலாம். ஸோ என்னடா இது செமையாக இருக்குது அந்த பக் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பக்கு. ஸோ வாங்க இந்த பக்கில் உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஃப்ரீ ஃபயர் தமிழன் சேனல். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஃபயர் தமிழன் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இன்ட்ரோ பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, வேறு லெவலில் ஒரு பக் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாக் டவரில் இருக்குது. கிளாக் டவரில் எங்கடா பக் இது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, நம்ம சேனலில் ஒரு வேறு லெவலுக்கு கிவ்வே ஓட்டிருக்கு, அந்த கிவ்வேல நீங்களும் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சேனலில் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து கிவ்வே வினராகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கான மேட்டரில் வந்துடலாம். இந்த மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் ஒரு பக் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாக் டவர். சரிடா, கிளாக் டவரில் பக்குன்னு இன்னும் யாரையுமே காட்டல, பக் எதுவுமே காட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக இந்த பக்கு காட்டியிருந்தேன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ கிளாக் டவர்லேயே நிறையா இருக்குது, அதுக்கு முன்னாடி எனிமிஸ் நிறைய பேர் இறங்கினானுங்க, போட்டு தெளிடலாம். எங்கே இருக்கிறானுன்னு தெரில. ஸோ இந்த கன் கிடச்சிருக்குது, இந்த கன் ஸ்கின் எக்யூப் பண்ணல, மறந்துட்டேன், பரவாயில்ல. ஸோ இந்த கன் வந்து எனக்கு அந்தளவு யூஸ் பண்ண தெரியாது. அப்புறம் புது கன் இருக்குது, அதை மாற்றிக்கலாம். புது கன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது, ஆட்டோ ஷாட்லாம் விடுது, செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட ப்ளே பண்ணேன், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரோட ப்ளே பண்ணேன். ஸோ அவர் மகிஷிவன் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான், தமிழனோட சப்ஸ்கிரைபர் தான், கவியனோட சப்ஸ்கிரைபர் தான், மூணு பேருமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க இந்த பக் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், தேங்க்ஸ் மூணு பேருக்கும். சரி, தேங்க்ஸ் சொல்லியாச்சு, வேறு லெவல். நான் ஏகே கேட்டேன், ஒன்னே கொடுத்துட்டாங்க, வேறு லெவல் பண்ணாங்க அந்த மூணு பேருமே. ஸோ ஓகே, இந்த பக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாக் டவர். சொன்னதே திரும்ப சொல்லாடா பண்ணி ஒழுங்காக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடலாம். கிளாக் டவரில் என்னென்னா இந்த வந்து இந்த பக்கை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் கில் பண்ணலாம், வேற லெவல் பண்ணலாம். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாக் டவரில் சைடில் ஒரு இடம் உண்டு, என்னென்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொமோ வீடியோவே. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், பிரச்சனை இல்லை, அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். நான் வரேன், நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோவை லைக் எம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லா வீடியோக்குமே அதுக்கு மேலே தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு பக்ஸ் வீடியோ வேறு, உங்களுக்கு பக்ஸ்னாலே போதும், வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரீச் பயங்கரமாக இருக்கணும், இருக்கும். ஸோ வாங்க பக் எங்கே இருக்குது பார்த்தலாம். நேராக உங்களுக்கு ஒரு வீடு தெரியுதா, ஓகே, அந்த அருகில் அந்த டப்பா, அந்த டப்பாவில் தான் பக்ஸ் இருக்குது. ஸோ அது ஏன் அவங்க இன்னும் சரி பண்ணல அப்படின்னு தெரியல. இந்த அப்டேட்க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பக்ஸ் வந்துருக்கு. இந்த ஆயில் பேரில் வெடிக்குது இல்லை, இந்த ஆயில் பேரில் வந்து எப்படி வெடிக்காமல் பண்ணுறது அப்படின்னா நிறைய பக்ஸ் இருக்குது, போ அதுக்கு முன்னாடி ஒரு எனிமி வந்துட்டு அவனை போட்டு தள்ளிடலாம். ஸோ நம்ம ஏகே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், இது வேறு லெவலில் அடிக்கும் இந்த ஏகே, எனக்கு இந்த ஏகே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனிமி இருக்கிறான், போடு நாக்கு, வேறு லெவல் நாக்கு, நாக்கு ஆகிட்டான், வேறு லெவலில் அடித்தாச்சு, செம செம. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லூட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பக்கு போட்ட வேண்டிதான். இந்த பக் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு, ஈஸி பக் தான் அது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி பக்ஸ் தான் இதுவும். ஸோ லூட் நிறைய வச்சுருக்கான், எடுத்துக்கலாம், பொறிக்கலாம், கிரனேட் இருக்குது. ஸோ டைமண்ட் ராயல் பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருப்பீங்க, சமய பார்க்க போகிறீங்க என்னமே தான். ஸோ அதுவும் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி இவனை போட்டு தெரியலாம். ஸோ முதல் கீழ் வெற்றிகரமாக பண்ணிவிட்டோம், ஓகே, ப்ளூ வால் எல்லாம் எடுத்தாச்சு. MP40 எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எவனோ MP40 தூக்கிட்டான், அந்த கவி பாய் தான் தூக்கிட்டான். சரி பரவாயில்ல, வாங்க நம்ம பக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கிளாக் டவர் இல்லாமல் நிறைய பாக்ஸ் உண்டு, இந்த பிளாக் பாக்ஸு. ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பக்ஸ் ஒர்க் ஆகும். நான் ஏன் அந்த பாக்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏற முடியும், மற்ற எந்த பாக்ஸ்லையுமே உங்களால் ஏற முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் அந்த பாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஏறுறது அப்படிங்கிறத ஒன்றுத்தையும் நான் சொல்லிடுவேன். ஸோ என்ன டீம்மேட்ஸ் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் டீம்மேட்ஸே நீங்கள் தான் சொல்லணும், நான் ஏற முடியுதான்னு பார்த்தேன், என்னால் ஏற முடியல, எப்படியாவது ஏறிடலாம் அப்படி சொல்லிட்டு சைட்லலாம் வந்து வந்து பார்த்தா என்னால் முடியல. ஸோ நீங்கள் தான் உங்கள் டீம்மேட்டை ரெக்வஸ்ட் பண்ணணும், இந்த பக்கை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பூயை அடிக்கிறதுக்காக உங்கள் டீம்மேட்டை ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதிலே சொல்லியிருந்தேன், பெஸ்ட் லாங் மேட்ச் டிப்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையே போங்கன்னு. ஸோ க்ளோவால் போட்டு ஏறலாமா, முடியாது, ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஸோ இவர் மேலே ஏறி போகலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு இவர் மேலே ஏறினா ஏறிட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு இப்படி உட்கார வச்சு அவங்க மேலே ஏறுங்க, ஐயோ இறங்கிட்டோம். ஸோ ஸ்ப்ரிண்ட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு வந்து அவரை உட்கார வச்சு மேலே ஏறுங்க. ஏறினதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் பட்டன் கொடுக்காம நீங்கள் வந்து பொறுமையாக மூவ் பட்டன் கொடுத்தே போங்க. நான் சொல்லுது புரியுதா, ஸ்ப்ரிண்ட் கொடுக்காம மூவ் பட்டன் கொடுத்து மேலே ஏறினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மேலே ஏறிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ணணும், படுத்தா போதும், அது மேலே படுத்துருங்க. படுத்துட்டு உங்கள் மொபைல் டேட்டா இருக்குல்ல, மொபைல் டேட்டா இல்லைன்னா ஒய்ஃபை, அதை ஆஃப் பண்ணிடுங்க.
ஆஃப் பண்ணுங்க, இப்போ நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு உங்களோட பிங் இருக்குல்ல இந்த மேலே இருக்க வைஃபை வந்து 999 போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு சிக்னல் கட் ஆகும். ஸோ 999 போயிருச்சு, அவர் வேறு தனியாக நடந்துட்டுருக்காரு. ஸோ 999 போன உடனே நீங்கள் என்ன பண்ணுன்னா இறங்கி ஓட ஆரம்பிச்சிருங்க. எங்கே ஒன்றுங்க நான் சொல்கிறேன், அந்த சீசோர் மாதிரி இருக்குல்ல, அந்த சீசோர் தான் நீங்கள் போக வேண்டிய இடம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ கைஸ் நெட்டை ஆஃப் பண்ணுங்க, நெட்டை ஆஃப் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. எங்கன்னா அந்த சீசோர் நான் இப்போ தான் சொன்னேன், அந்த சீசோர் கிட்டே வரைக்கும் போயிருங்க. ஸோ உங்கள் ஃபோன் நெட் எவ்வளோ தூரம் தாங்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் தாங்கும்னு உங்களுக்கு தோணுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் போடுங்க, போடுங்கன்னா நெட்டை போட்டுறாதீங்க, நீங்கள் ஓடுங்க. ஸோ நீங்கள் ஓடுங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரிக் நீங்கள் பண்ணணும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த சின்ன ட்ரிக் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா இந்த கல், அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கல் கிளாக் டவர் தாண்டினானே இந்த கல், இந்த கல்லுக்கிட்ட வந்தோடனே என்ன பண்ணணும், நெட்டை ஆன் பண்ணி விட்டுருங்க. என்னடா ஆன் பண்ணல ஆன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கல்லை தாண்டி இந்த தென்னை மரம் உங்கள் ஃபோன் எவ்வளோ தாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன் பண்ணி விட்ருங்க, பிரச்சனை இல்லை. ஸோ நெட்டை ஆன் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கத்தியை வச்சு வெட்ட ஆரம்பிச்சிடணும். ஸோ கத்தி என் கையில் இப்போ இருக்கிறது வந்து கட்டானா, ஸோ நான் அதை வச்சு வெட்டுறேன். வெறும் கையாக இருந்தாலும் குத்தலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து கையை வச்சு குத்த ஆரம்பிச்சிடணும், மெயினே அதான். கன் வைக்கக்கூடாது, கையை வச்சு குத்த ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்ஸ் ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, வேறு லெவல். இதான் நான் சொன்னேன், அந்த புது பக்ஸ் வேறு லெவலில் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நவலக்கூடாது, அது ஒரு மெயின் ரீசன். ஸோ நான் தெரியாமல் நகர்ந்துட்டேன், அதனால் அவ்வளோதான். ஸோ இது நகலாமல் என்ட்டு இன்னொரு வீடியோ இருக்குது, நம்ம அதை ப்ரொமோவில் பார்த்தோம், அதையும் வந்து பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எனிமீஸ் இருக்கானுங்க, என்ன பண்ணுறது வேணுங்களேன். சரி ஓகே, போட்டுத்தள முடியுதான் பார்க்கலாம், எல்லாம் செத்துற வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ எங்கே இருக்கானு தெரியல அவனுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஸ்குவாட்மேட் சொல்லியிருந்தேன், யூஎம்பி ரேஞ்ச் அந்தளவுக்கு எனக்கு புரியல, அதுக்குள்ளே போட்டான், பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இது வந்து பல்ப் வாங்கினாலும் இன்னொன்று இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ அதுக்குள்ளே இவனோ எவனோ போடுறான், நமக்கு அது முக்கியம் இல்லை, வெளியே வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே பக்ஸை நான் இன்னொருக்க ட்ரை பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பக்ஸு. இந்த பக்ஸு யூஸ் பண்ணி சுடலாம், வேறு லெவல் பண்ணலாம். ஸோ அந்த பக்கு யூஸ் பண்ணும்போது என்ன குறை அப்படின்னா, நான் வந்து கன் எடுக்காமல் மேலே போயிட்டேன், அது ஒன்று தான் பிரச்சனை. நான் டீம்மேட்டை சொன்னேன், ப்ரோ பார்த்தீங்களா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு, அவர் ஷாக் ஆகிட்டார் அப்படியே. நான் ஏன் சுட்டார், ஓடி வந்து எங்கிட்ட நின்றுக்கிட்டாரு. ஸோ சத்தியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.